அடைந்து அந்த பெண்மணி வேண்டுகின்றார். அதே நேரத்தில் ஹம்மாது ஷைகனா லஹூல் மஹபூல் என்று சொல்லக்கூடிய அந்த தப்தீர் அந்த பலகையை பார்த்து சொல்லுகின்றார்கள், அம்மா உங்களுக்கு இந்த உலகத்தின் கண்ணில் அவுலாத் இல்லை, மக்கள் இல்லை, இது உங்களுடைய தப்தீராக இருக்கும் என்று ஹம்மாது ஷைகனா அந்த பெண்மணிக்கு சொல்ல, அது கேட்டு அந்த பெண்மணியாக கூடியவர்கள் உள்ளம் எல்லா ஊருகும்படி கண்ணீர் விட்டு கட்டிடுவார். எவ்வளவு தௌலத் இருந்து இந்த உலகத்தில் என்ன பலன், மக்கள் இல்லாத வாசல் இல்ல அதெல்லாம் இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆகவே மகானவர்கள் அல்லாஹ் இடத்திலே துவா இருந்து என்னுடைய ஹக்கிலே ஒரு மகன்பேறு கிடைக்கும்படி கிருபை செய்யுங்கள் என்று அந்த பெண்மணி வேண்டுகின்றார். அதை கேட்ட ஹம்மாது ஷைகனா சொன்னார்கள், அம்மா எவ்வளவு அழுதாலோ தொழுதாலோ கெஞ்சினாலோ கேட்டாலோ இது அல்லாஹ்வுடைய தக்தீர், இது யாராலையும் மாற்றி அமைக்க முடியாது என்று ஹம்மாது ஷைகனா சொன்னார்கள். அதை கேட்டு அந்த பெண்மணியாக கூடியவர்கள் உள்ளமெல்லாம் உருகக்கூடியும் வகையிலே அவர்கள் கண்ணீர் விட்டு தன்னுடைய விதியைத்தான் வந்து அழுது நிற்கின்ற நேரம் மாறில் அண்ணல் முஹையத்தீனும் பார்த்திருந்து கண்ணீர் விட்டு அழுகிறதை அவர்கள் கண்ணாலே பார்த்திருந்து அந்த பெண்மணியினுடைய பக்கத்திலே விரைந்து வருகின்றார்கள். மௌதனா முஹியத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி ஆண்டு சொல்லுகின்றார்கள், அம்மா அழுகாதீங்க, கவலைப்படாதீங்க, ஆனா நீங்கள் எதை நாடி வந்தீர்களோ அந்த நாட்டத்தை அல்லாஹ் உங்களுக்கு நிறைவேற்றி தருவான், உங்களுக்கு நல்ல ஒரு அவுலாதி மக்கள் பேரை அல்லாஹ் தருவான், அம்மா நீங்க அழ வேண்டாம், உங்களுடைய வீட்டுக்கு செல்லுங்கள் என்று மௌதனா முஹியத்தீன் சொன்னார்கள். அது கேட்டு அந்த பெண்மணி மிக்க மகிழ்ச்சி கொண்டு மன நிறைவு கொண்டு வீட்டுக்கு சென்றார்கள். ஆகவே மௌதனா முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டருடைய ஒரு துவா படிக்கு அவங்களுடைய வாக்குப்படிக்கு அல்லாஹ் ஜல்ல சானவத்தால ஆண்டு அதற்கு நல்ல ஒரு அவுலாதை கொடுத்தார், நல்ல ஒரு மகப்பேரை கொடுத்தான். அதனுடைய மகத்துவத்தை கொண்டு பகுதாது நாட்டு மக்கள் எல்லாம் மௌதனா முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்களுடைய ஒரு கராமாத்தை பற்றி போற்றி புகழ்ந்தார்களாம். இந்த முறையிலே ஹம்மாது ஷைகனாவுடைய இடத்திலே மார்க்கத்தை கற்று வருகின்ற முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்களும் ஹம்மாது ஷைகனா மூவதி குண்டு மதரசா இருக்கும் பொழுது அதே ஊரை சார்ந்த ஒரு எளிய மிஸ்கீனாக கூடியவர்கள் பள்ளி வாசலுக்கு வந்து ஹம்மாது ஷைகையும் ஹௌதனா முஹியத்தீன் ஆண்டவர்களையும் பார்த்து சொல்லுகின்றார், மகானே நீங்க இரண்டு பேர்களும் இந்து லொஹர் தொழுதுவிட்டு என்னுடைய இல்லத்திற்கு வந்து நீங்கள் விருந்துண்ண வேண்டும் என்று விரும்பி அழைத்திடுவார். வந்து பசி ஆழ வேண்டும் என்ற சிந்தை மாகிட வேண்டும். என்னுடைய துவாவை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும். நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு லொஹர் தொழுதுட்டு என்னுடைய வீட்டிற்கு வந்து விருந்து பசி ஆறணும் என்று தாவூத்துக்கு சொன்னார். எளிய மிஸ்கீன் சொன்ன இந்த வார்த்தையை கேட்ட மௌதனா முஹியத்தீன் ஹம்மாது ஷைகனா ரெண்டு பேர்களும் வருவதாக வாக்கு கொடுத்தார்கள். எளியவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு வீட்டுக்கு திரும்பினார். வந்து பார்க்கும் பொழுது வீட்டிலே சமையல் செய்வதற்கு அரிசி இருக்கின்றது, அதற்கு தகுந்த கருவழி எதுவுமே இல்லை. இந்த நிலையிலே அந்த எளிய மிஸ்கின் பார்த்தார், ஆஹா விருந்துக்கு சொல்லிவிட்டு வந்து விட்டோம், விருந்தாளிகள் வந்து விடுவார்கள், வந்தவர்கள் நாம உபசரிக்கணும் என்று சொல்லி அக்கம் பக்கத்தெல்லாம் சென்று பக்கத்து வீட்டுகள்ல சென்று தானே காசு கடன் கேட்டு பார்க்கின்றார். யாரும் கடன் கொடுப்பார் இல்லை. இந்த நிலையிலே எளிய மிஸ்கின் மனதிலே ரொம்ப வருத்தம் கொண்டவர்களாக, நாம் என்ன செய்வது, விருந்தாளியை உபசரிக்கணுமே, விருந்து கொடுக்கணுமே, அதுக்கு தகுந்த கைப்பிழிக்கு வழி இல்லையே என்று ரொம்ப ஏக்கத்தோடு திரும்பி வரும்போது அவருடைய முன்பதாக அழகான சேவல் ஒன்றாக கூடியது. நல்ல ஒரு சேவல் முன்னால கூவிக்கொண்டு வருகிறது. அந்த சேவல் கூவிக்கொண்டு வருவதை கண்ட எளியவர் பார்த்தார், வேற வழி இல்லை, இன்னைக்கு இதுதான் அன்னைக்கு வழி என்று உடனே அந்த சேவலை எட்டி பீடித்திடுவார் எளியவரும். இறைவன் கொடுத்தால் என்று பிடித்திடுவார், தக்தீரி செய்தவர்கள் அறுத்திடுவார்.
தக்வீர் செய்து அழகான முறையில் சோறு கறிகள் எல்லாம் சமைத்து விருந்தாளி என்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஹம்மாது சைஹனாவும் ஔதுனா முஹியத்தின் அப்துல் காதர் ஜெயிலான் ரெண்டு பேர் லகுரு தொழுதுவிட்டு எளிய மிஸ்கினுடைய வீட்டுக்கு விருந்துக்கு வருகின்றார். வந்தவர்களை தான் வரவேற்று விரிப்பெல்லாம் எடுத்து விரித்து அவர்களைத்தான் இருக்க செய்து தன்னுடைய வீட்டில் ஆக்கி வைத்திருக்க வேண்டிய நலபாகமான உணவுகளைத்தான் அவங்களுடைய முன்பதாக கொண்டு வந்து வைத்து அந்த எளியவர்களாக கூடியவர்கள் இரண்டு பேர்களையும் தானே பார்த்து சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய ஒரு கிருபையை கொண்டு நீங்க ரெண்டு பேர்களும் பசியார சொல்லி அவரில் பணிவோடு நின்றீருவார். சாப்பிடும்படியாக சொல்லி எளியவர் நின்று கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் இந்த எளியவர் அறுத்தாரே சேவல், அந்த சேவலுக்கு சொந்தக்காரன், அந்த சேவலை வளர்த்தவன் யாரு, கலிமா சொல்லாத ஒரு யகூதி காபர். அவன் தன்னுடைய சேவலை காணாதபடி தேடிக்கொண்டே வருகின்றான். அவன் தேடி வரும்போது அக்கம் பக்கத்தில் எல்லாம் விசாரித்து வரும்போது எளியவர் வீட்டு பக்கமாக வந்தான். வந்த உடனே எல்லாத்தையும் கேட்டேன், என்னுடைய சேவலை காணாம யாராவது பிடித்தீர்களா என்று கேட்கும்போது பக்கத்தில் உள்ளவங்க சொன்னாங்க, அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இந்த வீட்டுக்காரர் எளியவர் இந்த அக்கம் பக்கத்து வீட்டுகள்லாம் வந்து காசு கடன் கேட்டாரு, யாரும் கொடுக்கல. இப்ப அவர் வீட்டில்தான் அதாவது கரியாணத்தினுடைய ஒரு வாச மனம் கம் கம்னு கமாக்கியது, ஆகையினால அங்க போய் பாரோம் என்று சொன்னார்கள். உடனே அந்த யகுதி காபராக கூடியவன் எளியவருடைய வீட்டுக்குள் தானே ஓடி வந்து அந்த எளிய மிஸ்கினாரை எட்டி பீடித்திடுவான் அரபி காபராவன். என்னுடைய செவலை யான் பிடித்தா என்று எட்டி பீடித்து இழுத்தான் எளியவரை. அவர் ஓடி வந்து எளிய மிஸ்கீனை தான் எட்டி பிடித்து எளியவரை என்னுடைய சேவலை பிடித்து அறுத்து பக்குவமா கறி சமைத்து விருந்தாளிக்காக கொடுத்துக்கிட்டு இருக்க, சேவலை தர்றியா இல்ல ஒன்ன என்று அந்த யகுதி காவர் அந்த எளியவரை தான் பிடித்து பயமுறுத்தக்கூடிய நேரத்தில் விருந்து பசியாக வந்திருக்கின்ற ஹம்மாது ஷேகனாவும் முஹியத்தீனும் பார்த்தாங்க, இது என்ன ஒரு பெரிய சங்கடமா போச்சு. உடனே எளிய மிஸ்கினை பார்த்து கேட்கின்றார், பாவா என்ன காரணம், என்ன நடந்தது என்று. உடனே அந்த எளிய மிஸ்கின் நடந்த விபரத்தை சொல்லுகின்றார், முஹியத்தீனே 12 வருடமாக ஒரு வயத்து வலி, அந்த வயத்து வலியினால நான் எவ்வளவோ வைத்தியம் செய்து பார்த்த மருந்துகளை சாப்பிட்டு பார்த்த வயத்து வலி இருக்கல, இறுதியாக ஒரு நீயத்து வைத்துக் கொண்ட உங்க ரெண்டு பேருக்கு விருந்து கொடுப்பதாக, உங்க ரெண்டு பேருக்கும் பசியார கொடுப்பதாக நான் ஒரு முராது வைத்துக் கொண்டேன். என்னைக்கு அந்த முராது வைத்தேனோ அன்னையில் இருந்து எனக்கு இருந்த அந்த வயிற்றுவலி படிப்படியாக நீங்கிவிட்டேன், சலாமத்து பெற்றுவிட்டேன். ஆனா வைத்த முராது நிறைவேற்றணுமே, மனுஷனுக்கு மௌத்து ஒண்ணு இருக்கா இல்லையா, அதனால மௌத்து வர்றதுக்கு முன்னால் அந்த நீயத்தை நிறைவேற்றிக்கிறோம்னு சொல்லி பார்த்தேன். அதாவது என்னுடைய வீட்டுல பார்க்கும் போது சமையலுக்கு அரிசி இருக்கும், கறிக்கு வழி இருக்காது, கறிக்கு இருக்கும் அரிசி இருக்காது. இந்த நிலையில் எப்படியாவது இன்னைக்கு விருந்து கொடுத்துன்னு சொல்லி வீட்டுல வந்து பார்த்தேன், சமையல் செய்வதற்கு அரிசி இருந்தது, சால்னாவுக்கு வழி இல்லை. பக்கத்துல எல்லாம் கேட்டேன், யாரும் தருவாரும் இல்ல. கடைசியாக தெரிவித்தியா வழி வரும்போது இந்த நெக்கிட்டான இந்த யகுதி காவர் என்னுடைய சேவல் கூவி கொண்டு வந்துச்சு, அல்லாஹ் கொடுத்த அப்படின்னு சொல்லி பிடிச்சேன் அறுத்தேன், அழகான முறையில கறி சமைச்சு வச்சிருக்கேன், அதான் சாப்பிட போறீங்க பாபா, இதை நடந்து செய். அப்படியா, உடனே அந்த யகுதியை கூப்பிட்டு தூர விடி எளியவர, பெரியவங்களை ஆட்சி ஆக்கி வச்சிருக்க வேண்டிய அந்த சால்னா செட்டி அப்படியே தூக்கிட்டு வாங்க என்று சொல்லி உடனே ஆண்டவர்களுடைய முன்பதாக கொண்டு வந்து வைத்ததும் அவங்களுடைய மகிமையை கொண்டு அவங்களுடைய கிராமத்தை கொண்டு அரபி சாவலே இதுதான் அப்போ எழுந்துச்சலோடி கூப்பிட்ட உடனே அந்த சேவல் அப்படியே கூச்சல் போட்டு எழுந்துச்சு வெளியே வந்துருச்சு. உடனே எகுதி காபர் பார்த்தான்,
ஆஹா, உண்மையிலே இவங்களுடைய மார்க்கம் தான் மெய்யான மார்க்கம், உண்மையான மார்க்கம் என்று உடனே அந்த யூதி காபராக கூட ஓடி வந்து போதுனா முஹியத்தினான்றவுடைய கையை பிடித்து கண்ணிலே வைத்து லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி கரிமா சொல்லி இமாம் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். உடனே தன்னுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சேவலை பிடித்துக் கொண்டு யூதி காபர் வீட்டுக்கு திரும்பினார். முஸ்லீமாக ஓதுனா முஹியத்தின் அம்மா ஷேகனா விருந்து பசியாரி விட்டு அந்த எடியுடைய ஹக்கில் துவா செய்து விட்டு அவங்களும் பள்ளிக்கு வந்து விட்டார்கள். இப்படியாக பள்ளியிலே வந்து மொஹீதீன் அதி வரக்கூடிய நாளையில் மீண்டும் அதே பகுதாந்து நாட்டை சார்ந்த ஒரு பெண்மணியாக கூடியவர்கள் வேண்டுமான பாதகாணிகளை தான் கொண்டு வந்து அம்மாது ஷேகனாவுடைய பாதத்தடியிலே வைத்தந்த பெண்மணி வேண்டுகின்றார். மகானே, நீண்ட நாளாக என்னுடைய கணவர் என்னை கல்யாணம் முடித்து வேண்டுமான சுத்து சுகம் ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் அல்லாஹ் நிறைய கொடுத்திருக்கின்றார். மக்கள் இல்ல, அவுலாது இல்லாதற்காக வேண்டி என்னுடைய கணவர் இன்னும் ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்க போறோம்னு சொல்றாரு. மனசார என் மனம் எப்படி காக்கும்? நான் இருக்கும் போது இன்னொரு பெண்ணை கல்யாணம் முடிச்சு அந்த பொண்ணை என்னுடைய வீட்டுக்கு கூட்டு வந்தா என்னுடைய கல்பு பொறுக்குமா? ஆகையினால அதாவது ஹம்மாதி ஷேகனாவே, எனக்கு இந்த உலகத்தில் மக்கள் இருக்கிறதா அவுலாது இருக்கிறதா என்று பார்த்து சொல்லுங்கள் என்று அந்த அம்மா வேண்டினார். அதை கேட்ட ஹம்மாதி ஷேகனா லஹூல் மஹபூல் என்று சொல்லக்கூடிய தக்தீர் பலகை தானே பார்த்து அந்த பெண்ணுக்கு சொன்னாங்க, அம்மா உனக்கு இந்த உலகத்துல மக்கள் இல்ல, மகப்பேர் இல்ல, இன்னையில் இன்று எட்டாவது நாள் அன்று நீ திட்டமாக இந்த உலகத்தில மௌத்தாகி போவா என்று சொல்லிடுவாங்க. அப்படி திரும்பி திரும்பியதில் நின்றும் ஹம்மாதி ஷேகனா சொன்னார்கள் அல்லவா,
இன்னையில் இன்று எட்டாவது நாள் நீ மௌத்தாய் போவாய் என்று. அதுபோல அந்த பெண்மணி என்னுடைய கல்லாவின்படி எட்டாவது நாள் என்று அந்த அம்மா ஒவ்வாத்தாகிவிட்டார்கள். இந்நாளில்தாகி மரணித்த உடனே அதே பகுதாது நாட்டு பெண்களும் அவங்களுடைய சொந்த சொந்த உத்தவங்க உற்சவங்கள் எல்லாம் வந்து கூடி அந்த அம்மாளுக்கு செய்யக்கூடிய அப்படி மரியாதைகளை எல்லாம் தான் செய்து கழுகி குளிப்பாட்டி கவனிட்டு சந்தூக்குல வைத்து பள்ளிவா செல்ல கொண்டு வந்து முன்பதாகத்தானே நின்று அந்த ஜனசாவுடைய தொழுகையைத்தானே தொலைவைத்தார்கள். அதோட கவுது நாம் ஐயத்தீனம் தொழுது முடிந்தார்கள். முடித்த உடனே அந்த சந்தூக்கினுடைய பக்கமாக வந்து அதனுடைய சந்தூக்கினுடைய மொழியை தானே திறந்து ஓதுனா முஹியத்தீன் அப்துல் காதர் ஜிலானி ஆண்டவர்கள் அந்த இறந்த மையத்தை பார்த்து கேட்கின்றார்கள். அம்மா மக்கள் வரம் கேட்டு வந்த மாதிரி உன்னுடைய பேர் என்ன, உன்னுடைய பேரை சொல்லி எழுந்திருப்பா என்று முஹியத்தீன் அப்துல் காதர் ஜிலானி ஆண்டவர்கள் தானே சொன்னதும் அழைத்ததும். அதே நேரத்தில் அந்த இறந்த மையத்தாக கூடியது இட்டக்கவனுடனே என் பேர் மாரியம் என்று மக்கவரம் கேட்டு வந்த மாதரசே உன் பேர் என்ன எழுந்திருந்தான், இட்ட கவனோடு என் பெயர் மரியம் என்று அந்த ஜனாசா எழுந்ததாம் உயிர் விற்று. சுபஹானல்லாஹ், எல்லாரும் அப்படியே ஆச்சரியமடைந்து விட்டார்கள். அதே நேரத்தில் முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்கள் அந்த பெண்மணிக்கு சொன்னார்கள், அம்மா இந்த உலகத்தின் கண்ணில் நல்ல ஒரு ஆண் மகனை பெற்று 50 வருஷத்துக்கு வாழ்வாயே என்று அண்ணல் முஹியத்தீன் வாக்கு கொடுத்தார். இன்னும் 50 வருஷத்துக்கு இந்த உலகத்தை நீ ஜீயித்திருப்பா போனா சந்தோஷப்பட்டு அந்த அம்மா சென்றான். அதுபோல அவங்களுடைய துவா பேரை கொண்டு நல்ல அவுலாதை பெற்று அந்த அம்மா சிறப்பா வாழ்ந்து வர்றாங்க பகுதாத நாட்டில். இப்படி கௌதுனாவுடைய கிராமத் அவங்களுடைய ஒரு அற்புதம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வருகின்றது. அதே நேரத்தில் ஹம்மாது ஷேகனாவுடைய உள்ளத்திலையும் கௌதுனா முஹியத்தீன் ஆண்டவர்கள் மீது அவங்க மேலால அவங்களுடைய மனதில் கொஞ்சம் அதாவது அவங்களுடைய அவங்களை பற்றி அவங்களுடைய கல்வியில ஹசதான ஒரு எண்ணம் வளர்கின்றது. நம்மகிட்ட ஓதக்கூடிய பிள்ளை, நம்ம நம்மளுடைய இடத்துல ஓதக்கூடிய மாணவர், நாம இல்லைன்னு சொல்லணும் அந்த பிள்ளை உண்டுமுன்னு சொல்லுது, நாம உண்டுமுன்னு சொல்லணும் அந்த பிள்ளை இல்லைன்னு சொல்லுது, நம்முடைய சொல்லுக்கு மாற்றமா சொல்லுது, அந்த சொல்லுபடியே அது நடக்கவும் செய்கின்றது. ஆகையினால இந்த அந்த ஹௌதுனாவுடைய ஒரு மேலால அவங்களுக்கு மனதுக்குள்ள ஒரு ஹசதான எண்ணம் இப்படி வளர்ந்துகிட்டே வருது. வரும்போது ஒரு நாள் அதே பகுதாது நாட்டை சார்ந்த ஒரு வியாபாரி அதாவது பாதகாணிக்கைகளை கொண்டு வந்து அம்மா அது செய்யக்கூடிய முன்பதாக வச்சு கேட்கின்றார், வாக்கு கேட்கின்றார், ஷேகனாவே நீண்ட நாளைக்கு பின்னால் நான் இன்னைக்கு வியாபாரத்துக்கு போறேன், ஆகையினா என்னுடைய வியாபார வெற்றியோடு திரும்பி வரணும் துவா செய்யுங்க. உடனே அம்மா அது ஷேகனா அந்த வியாபாரியை பார்த்து சொன்னாங்க, வியாபாரியே நீங்க இன்னைக்கு போகக்கூடிய இந்த வியாபாரத்துல அதாவது உங்களுடைய பொன் பொருள் அனைத்தையும் தானே இழந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில ஊடு வந்து சேர்வீர்கள் என்று வாக்கு கொடுத்தாங்க. இதை கேட்டா வியாபாரிக்கு எப்படி இருக்கும், ரொம்ப வருத்தம், நீண்ட நாளைக்கு பின்னால் நாம வியாபாரத்துக்கு போறோம், ஹம்மாது ஷேகனா எப்படி சொல்லுகின்றார்கள் என்று மன வருத்தத்தோடு நின்று கொண்டிருக்கும் போது ஓதுனா மையத்தின் ஆண்டுகள் தான் விரைந்து வந்து சொன்னார்கள், வர்த்தகரே கவலைப்படாதீங்க, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நீங்க இந்த வியாபார பயணத்தில் வெற்றியோடு வருவீர் என்று வாக்கு கொடுத்தீருமா. சந்தோஷப்பட்டார் வியாபாரி, அதுபோல வியாபாரத்துக்கு சென்றார், அதினமான லாபத்தை பெற்று சிறப்பான முறையிலே திரும்பி வருகின்றார். வரும்போது பகுதா நாட்டு பக்கம் வந்ததும் சற்று இலைப்பாரி போகணும்னு சொல்லி பொன்புளை எல்லாம் இறக்கி வச்சு அதாவது காசு படம் மூட்டையெல்லாம் தலைமாட்டில் வச்சு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கினார். அப்படி தூங்கி கொண்டிருக்கும் போது திடீர் என்பதாக அவருக்கு ஒரு கனவு, சுத்தி கலர்கள் எல்லாம் சூழ்ந்து நின்று கொண்டு கம்பாலம் கத்தியாலம் அடிப்பதை போல வெட்டுவது போல கனவை கண்டார். யாம் ஐயத்தின் பதறி முடிச்சார், கனவு யாரையும் காணும், ஆகா இனிமே இருந்த ஆபத்துன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்தார், ஒன்ன மட்டும் மறந்துட்டார், தலைமாட்டில் வச்சிருந்தாரு காசு பை அதை எடுக்க மறந்துட்டார். ஆகையினால எல்லாத்தையும் வந்து வீட்டில் வச்சுட்டு பார்க்கும் போது காசு பையை காணும், ஆஹா ஹம்மா அதிசேகனா சொன்னது போல எல்லாம் போச்சேன்னு சொல்லி திரும்ப ஓடி வந்தார்.
ஓடி வந்து பார்க்கும் போது தான் படுத்திருந்த இடத்துல பணப்பை இருக்கிறது. இது கௌதனா முஹியினுடைய வாக்கு. என்னை சந்தோஷப்பட்டு தானே எடுத்துக்கொண்டு வந்து வேண்டுமான பாதகாணிக்கு தட்டையில வைத்துக் கொண்டு வந்து ஹம்மாதி ஷேக் முன்னார் வந்து வச்சாரு. வச்ச உடனே ஹம்மாதி ஷேக் நான் சொன்னாங்க, அதாவது வியாபாரியே நான் வாக்கு கொடுக்கல உனக்கு, அண்ணாருக்காரே அவர் தான் உனக்கு வாக்கு தந்த, அவற்றை கொண்டு போய் கொடுக்கும். அதுபோல ஹம்மாதி ஷேகனாவுடைய வாக்குப்படிக்கு அந்த பாதகாணிக்க கௌதனாவுடைய முன்னால கொண்டு வந்து வைக்க அதைத்தான் நீ எடுத்து கௌதனா மஹிதீன் எளியவர்களுக்கு அள்ளி அல்லா பல்ல ஹதியா கொடுத்தாங்க. இப்படி இருக்க ஹம்மாதி ஷேகனா பார்த்தாங்க, இனிமே இந்த பிள்ளைய உயிரோட வச்சிருந்தா நம்ம பேர் கெட்டுப்போம், எப்படி இந்த பிள்ளைய நாம கொன்று விட வேண்டும் என்று அவங்களுடைய மனதில் சற்று ஹசதான் என்ன வளர்ந்து விட்டது, அதிகமாக வளர்ந்து விட்டது. இதுக்கு ஒரு முடிவு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாம பள்ளியை விட்டு சென்று பிஜிலா நதியில போய் முழுகி வர வேண்டும் என்று பள்ளி மாணவர்களை எல்லாம் ஒன்றாக அழைத்துக் கொண்டு ஹம்மாதி ஷேகனா மௌதுனா முஹியத்தின் அவர்களை ஒன்றாக அழைத்துக் கொண்டு பிஜிலா நதிக்கரையில வந்து மாணவர்களும் மற்றும் உள்ளவர்களும் குளித்துக் கொண்டு இருக்கும் போது முஹியத்தின் ஆண்டுகளும் மட்டும் தனியாக அழைத்துக் கொண்டு போகிய போன அந்த ஹம்மாதி ஷேகனா அந்த பிஜிலா நதியில பெரிய சுழிவான இடத்துல தண்ணீர் அதிகமாக வர என்று சொல்லக்கூடிய இடத்துல கொண்டு போய் கௌதுனாவை தானே நிறுத்தி மனதில் இருக்கின்ற அந்த ஹசதான எண்ணம் மனதில் ஹசத்து வளர்ந்துட்டாலே இந்த மாதிரி எண்ணம் வந்துடும், கொலை செய்யக்கூடிய அளவு கொண்டு போய் விட்டுரும். அதுபோல ஹம்மாதி ஷேகனா தன்னுடைய பக்கத்தில் நிறுத்தி இருக்கின்ற கௌதுனா முஹியத்தினான்களை தானே பார்த்து ஹம்மாதி ஷேக் சொல்லுகின்றார், யா முஹியத்தின் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மா முழுக்குத்தான் முழுகுங்கள் சும்மா பிடித்து மேல் நதியில் தள்ளி பாய்ந்து செல்லும் நதிக்கரையில் தள்ளிடுவார். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மா முழுக்கு முழுகுங்கோ புடிச்சு நதியில தள்ளித்தான். நதியில தள்ளின உடனே அல்லாஹ்வுடைய ஒரு குதிரத்தை பாருங்கள், ஹம்மாதி ஷேகனா எந்த கரத்தை கொண்டு தள்ளினார்களோ அந்த கரம் அப்படியே சூகையாகிவிட்டது, கை விளங்காமல் ஆகிவிட்டது. ஆகவே ஹம்மாதி ஷேகனா திரும்பினார், ஆனா நதியிலே கீழே போய் விழுந்ததும் கௌதுனா முஹியத்தின் இந்த நதியிலே வந்து விழுவார்கள் என்பதாக அதி திஜ்லா நதியிலே 12 வருடமாக காத்திருந்த பாரமுதலை ஒன்று ஓடி வர ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல, ஹம்மாதி ஷேகனா இதுபோல் நதியில தள்ளுவார்கள், அவர்களை நம்முடைய முதுகால தாங்கி கரையிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று 12 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கான் ஒரு முதல் அந்த ஆத்துல. முஹியத்தின் அப்படி போய் விழுந்ததும் அந்த முதலிதானே விரைந்து வந்து அதனுடைய முதுகினால் அவனுடைய பாதத்தை தாங்கி அந்த முதலையாக புனித கரை கொண்டு வந்து சேர்த்ததும் முஹியத்தின் அப்துல் காலம் ஜெயதானி ஆண்டுகள் தானே குளித்து முழுகி ஸ்நானம் செய்து பள்ளிக்கு வருகின்றார். அதே நேரத்தில் ஹம்மாதி ஷேகனா மற்றுள்ள மாணவர்களும் தானே பள்ளியில் இருக்கும் போது முஹியத்தின் பள்ளிக்குள் வந்து நுழைந்ததும் இதை கண்டார் ஹம்மாதி ஷேகனா. அவங்களுடைய கல்பெல்லாம் மிக்க வருத்தம் ஏற்பட்டு ஓடி வந்து கௌதுனாவை அப்படியே கட்டி பிடித்து முத்தி முகர்ந்து, அருமை கண்மணியே முஹியத்தீனே நீங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை யோமுல் ஜும்மாவுடைய தொழுகை நீங்க தான் தொலை வைக்கணும், நீங்க தான் ஹுத்துபா ஓதணும் என்று வாக்கு கொடுத்தாங்க. அதுபோல குருவுடைய உபதேசத்தை பெற்ற தன்னுடைய உஸ்தாதுடைய நல்லாசியை பெற்றா முஹியத்தின் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டு வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய ஹுத்துபாவை தானே ஓதி துளை வைத்தார்கள். ஆகவே துளை வைத்து முடிந்ததின் பின்பு ஹம்மாதி ஷேகனா வீட்டுக்கு சென்றார்கள். சென்றவர்கள் அன்னையிலிருந்து அவங்களுக்கு உடல் நலம் சுக குறைவு ஏற்பட்டு விட்டது. மறு வெள்ளிக்கிழமை உங்கள் ஜும்மாவுடைய நாள் என்று ஹம்மாதி ஷேகனா அல்லாவுடைய கதாவின்படி அல்லாவுடைய தப்தியின்படி இந்த உலகத்தின் கண்ணில் தானே அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறு உலகம் சென்றிடுவார். ஹம்மாதி ஷேகோலியும் அழியும் துணியா விட்டு அழியாத லோகத்திற்கு படி உபத்தாகிவிட்டார்கள். இந்த செய்தி காட்டுத்தீ போல பரவியது பகுதாத்ல. பகுதாது நகர மக்கள் எல்லாம் அப்படியே கைசேதப்பட்டவர்களாக ரொம்ப அனுதாபத்தோடு தானே வந்து கூடி நாம்
இன்றைக்கு ஒரு மாபெரும் மார்க்க மேதை இழந்து விட்டோம் என்று எல்லாரும் கைசேதப்பட்டு ஆகவே அவர்களுக்கு செய்யக்கூடிய மரியாதைகளை எல்லாம் செய்து கடைய குளிப்பாட்டி பள்ளி வாசல்ல கொண்டு வந்த போது நாம் முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர் முன்னின்று தொலைவைத்து ஹம்மாது ஷேகனாவை நல்லடக்கம் செய்து அவர்களுக்காக துவா செய்து வந்த மக்கள் எல்லாம் அவருடைய வீட்டுக்கு சென்றார்களாம். ஆகவே அதன் பின்பு மூன்றாவது வெள்ளிக்கிழமை உமர் ஜும்மாவுடைய நாளந்த போது நாம் முஹியத்தீன் தொழுகையைத்தானே முடித்து அவங்க எவ்வளவு ஜும்மாவுடைய தொழுகையை முடித்து விட்டு பள்ளியை விட்டு வெளியில வந்து அடங்கும் கபூராளி அனைவருக்கும் அன்பான மாத்தியாசாமோதிமார் வந்து நின்ற ஜனங்களெல்லாம் சுற்றி நின்று ஆமி கூற அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்கள் லொகருத்த ஜும்மாவுடைய தொழுகையை தொழுது விட்டு வந்து கபுராளிகளுக்கு துவா செய்தவர்கள் அசருடைய நேரம் வரை துவா செஞ்சார்கள். அப்படி அசருடைய நேரம் வந்ததும் துவாவை நிறுத்தினார்கள். சூழ்ந்து ஆமீன் கூறி நின்று கொண்டிருந்த மக்கள் சொன்னார்கள், முஹியத்தீனை என்றுமில்லாத புதுமையா இன்றைக்கு நீண்ட நேரம் துவா செய்தீங்களா, காரணம் என்னன்னு கேட்டார். அப்பொழுது சொல்லுகின்றார்கள், ஹவுதுனா முஹியத்தீன், என் அருமை தோழர்களே பெரியோர்களே, எனக்கு ஓதி கொடுத்து உஸ்தாது என்னுடைய ஞான மகான் ஹம்மாது ஷேகனா சொர்க்குலோகத்தில் இருக்கிறார்கள், மூமியனுடைய கூட்டத்தில் மத்தியில் இருக்கிறார்கள். ஆனா அந்த மூமியனுடைய கூட்டத்தினுடைய மத்தியிலே என்னுடைய மகான், என்னுடைய குரு அவர்களுடைய கரம் சூகையாக இருக்கிறது, அது சொர்க்கத்தில் எனக்கு வடிவு குறைவாக தெரிகிறது, அதற்காக வேண்டி அல்லாஹ் இடத்துல துவா செய்யணும், அல்லாஹ் என்னுடைய மகானுடைய கரத்தை நிவர்த்தி ஆக்கிவை, அவங்களுடைய வடுவை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சுகையை நிவர்த்தி செய்ய என்று இறைவனிடத்தில் நான் வேண்டி துவா செய்தேன். என்னுடைய துவாவை அல்லாஹ் கபூல் ஆக்கி கொண்டான். என்னுடைய ஞான மகானுடைய கரம் சுகை நீங்கி விட்டது. அதனால தான் நான் இது நேரம் வரைக்கும் துவா செய்தேன் என்று ஹவுதுனா முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்கள் சொன்னார்களாம். ஆகையினால் அருமை பெரியோர்களே, தோழர்களே, தாய்மார்களே, அதாவது தன்னுடைய உஸ்தாதுக்கு தன்னுடைய குருவுக்கு எந்த அளவுக்கு அவங்க கண்ணியப்படுத்திருக்காங்க, மரியாதை நடந்திருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்கணும். இப்போ உள்ள பிள்ளை அசரத்தை கண்டா என்ன பயம், என்ன அச்சம், சுபஹானல்லாஹ் சொல்ல முடியாது இந்த காலத்துல. ஆகையினால் இது போன்ற ஹவுதுனா முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்கள் மற்றுள்ள மாணவர்களுக்கெல்லாம் தலைவராக, மற்றுள்ள மாணவர்களுக்கெல்லாம் பாடம் நடத்தக்கூடிய அந்த தகுதி உடையவர்களாக, அந்த பகுதாது நாட்டில இருந்து மற்றுள்ள மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டு வரக்கூடிய நாளையில் அல்லாஹு ஜல்லசானு தால ஆண்டன் ஹவுதுனா முஹியத்தீன் ஆண்டவர்களுடைய தகுதியையும் அவங்களுடைய ஒரு எளிமையும் அவங்களுடைய தப்புவாவையும் தானே அறிந்து அல்லாஹு ஜல்லசானு தால ஆண்டாக மகிழ்ந்து சந்தோஷமாக ஹவுதுனா முஹியத்தீனுக்கு நம்மளால ஏன்ற ஒரு சன்மானம், நம்மளால ஏன் ஒரு அன்பளிப்பை ஹவுதுனாவுக்கு அளிக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்ன ஒரு அன்பளிப்பை அனுப்பி வைக்கின்றானேயானால் 12 விருதுகள் அல்லாஹு முஹியத்தீன் ஆண்டவர்களுக்கு 12 விருதுகளை அல்லாஹ் இறக்கி கொடுக்கின்றான் சன்மானமாக. என்ன என்ன விருது எல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு இறக்கி கொடுக்கின்றானேயானால் கண்ட கோடாலே கம்பளி கயறி பொருந்தி விளையாடும் பொன்னி கிசியும் புகழும் முஹியத்தீனுக்கு இறக்கி வைத்தார். கண்டகோடாலி கம்பளி கயிறு ஆசாத்தடி திருச்சக்கரம் புள்ளிமாண்டோல் வெள்ளி உக்கா மயில் வீசரி இன்னும் பாதகுரடு கண்டா தஸ்பி பச்சகரையா வச்சர ஜோலி இது போன்று 12 விருது யாருக்கு ஹவுதுனா முஹியத்தீனுக்கு அல்லாஹ் இறங்கி கொடுத்த சன்மான பொருள். இந்த 12 விருதுலையும் 4 விருதுகள் தலைமைத்தனமுடையது, அவங்க ஏவனத செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த 4 விருது கண்டகோடாலி கம்பளி கயிறு ஆசாத்தடி திருச்சக்கரம். இந்த 4 விருது முஹியத்தீன் எதை சொன்னார்களோ அதை செய்யும். இப்படி 12 விருதுகளையும் தானே பெற்றுக் கொண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக அந்த பகுதாது நாட்டிலே ஜீவித்து வரும்போது ஒரு நாள் அன்று ஹவுதுனா முஹியத்தீன் தனியாக போய் நாம இறைவனை தவம் இயற்றணும் வணங்கணும் என்று சொல்லி புறப்பட்டான். தனியா போய் காட்டில இருந்து இறைவனை வணங்க வேண்டும் என்று புறப்பட்டான். அப்படி புறப்படும் போது அவங்களுக்கு உற்ற நண்பர்கள் 2 பேர், அப்துல்லான்னு சொல்லி ஒருத்தர், உமர்னு சொல்லி ஒருத்தர். இந்த 2 பேரும்
தாங்களோடு துணையாக வருவதாக சொல்லி ஆக மொத்தம் மூணு பேர் முஹியத்தீன் ஆண்டவர்கள் அப்துல்லா உமர் மூணு பேரும் பக்தாதி நகர நகர எல்லையை விட்டு நீங்கி காற்றுக்கு சென்று தவம் செய்ய வேண்டும் என்று வரக்கூடிய நேரத்தில் அதே ஊரை சேர்ந்த ஒரு பெரிய மனுஷன் அதாவது ஒரு மூமியின் முஸ்லிமானவர் அவர் பார்த்தார் இந்த மூணு பேரும் எங்க போறாங்க காட்டுக்கு இது நம்ம பார்க்கணுமே என்று அவரும் பின்னால ஒழிச்சு ஒழிச்சு வந்துகிட்டே இருக்காங்க ஆக மொத்தம் மூணு பேரும் அதே காட்டுக்குள்ள ஒரு பெரிய மலை குகை அந்த குகைக்கு உள்ள போய் இருந்து மூணு பேரும் தவம் செய்தாங்க இந்த பெரிய மனுஷன் பின்னால போனார் பாருங்க இவர் அந்த வாசல்ல போய் நின்றுட்டார் எட்டி பாக்குறதும் தலையை வெளியெடுத்துக்கிறதும் அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி இப்படி இந்த வரமா பாத்துக்கிட்டு இருக்கிறார் அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த அப்துல்லா உமர் ரெண்டு பேரும் அவங்க தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கௌதனா மொஹிதி அவங்க தனியாக தவம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்ப அந்த அப்துல்லா சொல்லக்கூடிய உமரை பார்த்து கேட்கின்றார் உமரே உம்முடைய ஞான கண்ணால் இந்த உலகத்தை பார்க்கும் போது இந்த உலகம் உம்முடைய கண்ணுக்கு எப்படி தோணுது எப்படி தெரிகிறது சொல்லி உமரை பார்த்து கேட்டார் அந்த உமர் சொல்லுகின்றார் அப்துல்லாவே என்னுடைய ஞான கண்ணால இந்த உலகத்தை பார்க்கும் போது அதாவது படுக்கக்கூடிய பாய் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு எனக்கு இந்த உலகம் என் கண்ணுக்கு தெரியுதுன்னு சொன்னார் உடனே அந்த அப்துல்லா உமரை பார்த்து கேட்டோம் உமர் இப்படி சொன்னதும் உமர் திரும்ப அப்துல்லாவை பார்த்து கேட்கின்ற அப்துல்லாவே உம்முடைய தவத்தினால உம்ம ஞான கண்ணால இந்த உலகத்தை பார்க்கும் போது உம்ம கண்ணுக்கு எப்படி தெரிகிறது அப்ப அப்துல்லா சொல்லுகின்றார் உமரே என்னுடைய ஞான கண்ணால் இந்த உலகத்தை பார்க்கும் போது தலைக்கு வைக்கக்கூடிய தலகணை போன்று எனக்கு தெரிகிறது அப்ப உடனே அப்துல்லா உமரும் பார்த்தாங்க நம்ம ரெண்டு பேரும் கண்ணுக்கு இப்படி தெரிஞ்சா நம்முடைய மகாநாயகி முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ஆண்டவர்கள் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சு நம்ம பார்ப்போமே அவங்களுடைய கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சு நம்ம கேட்போமே என்று முஹியத்தீனை கேட்கின்றார்கள் மகானே உங்களுடைய ஞான கண்ணால் இந்த உலகத்தை பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி தோணுகின்றது முஹியத்தீன் சொன்னார்கள் அருமை நண்பர்களே என்னுடைய ஞான கண்ணால் இந்த உலகத்தை பார்க்கும் போது விரலில் அணியக்கூடிய கணையாளி மோதிரம் போல் கண்ணுக்கு தெரியலென்றார் விரலி மோதிரம் போல் இந்த உலகம் எல்லாம் தோன்றுகிறது பார்க்கும் போது விரலடி கை அதாவது விரல்ல போடக்கூடிய மோதிரம் அளவுக்கு இந்த உலகம் எனக்கு கண்ணுக்கு தெரிகிறது இது யார் கேட்டுக்கிட்டு இருக்கா வெளியே நிக்கிற ஒரு பெரிய மனுஷன் அவர் கேட்டுக்கிட்டு இருக்கார் அதே நேரத்தில் ஒரு அரபி காபர் அவன் ஒட்டகத்தை காணாதபடி காடெல்லாம் தேடிக்கிட்டு வர்றான் அப்படி தேடிக்கிட்டு வரும்போது இந்த அரபி இந்த முஸ்லீம் இந்த பெரியவர் உங்க மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்க செய்தி இப்படி காது கொடுத்து கேட்கறது தலையை போய் வழி எடுத்துக்கிறது தூரத்தில் வரக்கூடிய அந்த எகுதி காவர் பார்த்தான் அண்ணா நிக்கா நம்ம ஒட்டகத்தை திருடுங்க திருட நம்மளுடைய ஒட்டகத்தை திருடிட்டல்லவா இங்க வந்து ஒழிச்சுக்கிறக்காமனு சொல்லி அந்த எகுதி காவதான ஓடி வந்து அந்த பெரிய மிஷினை தானே பிடித்து இழுத்து ஏ திருட என்னுடைய ஒட்டகத்தை களவாண்டு கொண்டு இங்கே வந்து ஒழிச்சுக்கிட்டு சொல்லி வச்சா அஞ்சாறு சாப்பாடு அடிச்ச உடனே அந்த பெரிய மனுஷன் அடிக்காத நான் திருடல உன் ஒட்டகத்தை இந்த கோயிலுக்குள்ள மூணு பேர் இருக்காங்க அவங்கதான் உன் ஒட்டகத்தை திருடுங்க திருடங்கண்ணா அப்படி சொல்லு சொல்லி அவரையும் தான் இழுத்து கொண்டு அந்த குகைக்குள்ள வந்ததும் கௌதனா முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ஆண்டுகள் கேட்கின்றார்கள் யாப்ப அவன் அடிக்க யான் மனுஷன் அடிக்கின்றார் என்று கேட்கும் பொழுது அப்ப சொன்னா என்னுடைய ஒட்டகத்தை காணும் அதனால இவன் தான் திருடிப்பான்னு சொல்லி இதுகிட்ட ஒழிச்சுக்கிட்டு இருந்தா அவன் அடிச்சு சொன்னான் அப்படியா என்று அவரை கேட்கும் போது அவர் சொல்லுகின்றார் என்னுடைய கௌதனா முஹியத்தீன் அப்படி இல்லை நீங்க மூணு பேரும் எங்க போறீங்க எங்க போறீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி பாக்கணும்னு சொல்லி வந்து ஒழிச்சுக்கிட்டு நின்று பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்படி ஒழிச்சு பார்த்தது பார்த்ததுக்கு தான் எனக்கு கிடைச்சது இந்த ஹிதாயத்து ஆமா ஏன் அடிக்கின்றாய் ஒட்டகத்தை காணவில்லையா நான் திருடிக்கிட்டோம்னு சொன்னேன் ஆகையினால யா முஹியத்தீன் இவன் என்ன போட்டு அடிக்கான் அதே நேரத்துல இந்த அப்துல்லா உமரை கேட்டார் இந்த உலகம் எவ்வளவு எப்படி தெரியுதுன்னு சொல்லி அவர் பாய அளவுக்கு தெரியுதுன்னு சொன்னார் உமர் அப்துல்லாவை கேட்கும் போது அப்துல்லா சொன்னார் தலைக்கு வைக்க வேண்டிய தலைவன் அளவு தெரியுதுன்னு சொன்னார் ரெண்டு பேருமாக உங்கள்கிட்ட கேட்டாங்க யா முஹியத்தீனே உங்களுடைய ஞான கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னு நீங்க விரல்ல அணியக்கூடிய கனையாளி மோதிரம் போல தெரியுதுன்னு சொன்னீங்க அப்படி இருக்கு யா முஹியத்தீனே அந்த கனையாளி மோதிரத்துக்குள்ளதான் இவன் காணா போன ஒட்டகமும் நிக்கணும் இப்ப நானா திருடுனேன் இவன் என்ன அடிப்பதற்கு
என்று சொன்ன உடனே ஹவுதுனா முஹியுதீன் புன்முறுவலாக சிரித்து உடனே அந்த யஹூதிக்கு அவரை கூப்பிட்டு சொன்னார், அவருடைய ஒட்டகம் வடது, அதாவது இந்த மலைக்கு வலது பாகமாக மேய்ந்து கொண்டிருக்கிறது, பிடித்துக் கொண்டு போட்டு சொன்னார். அதுபோல அந்த யஹூதிக்கு அவர் ஒட்டகத்தை பிடித்துக் கொண்டு வீட்டுக்கு சென்றார். ஆனா ஹவுதுனா முஹியுதீன் ஹம்மாதி ஷேகனாவும் ஹவுதுனா முஹியுதீனும் உமரும் அப்துல்லாவும் ஆக மூன்று பேர்களுமாக அந்த மலைக்கோயை விட்டுத்தானே வெளியாகி பகுதாதுக்குள்ள வந்து கொண்டிருக்காங்க. அப்ப அதே நேரத்தில் அந்த பகுதாது நாட்டை சார்ந்த ஒரு பெரிய வியாபாரி தன்னுடைய மனைவி கூப்பிட்டு சொன்னார், பீவி நான் வியாபாரத்துக்காக வேண்டி பக்கத்து நாட்டுக்கு போறேன், நம்ம வீட்டிலேயே பொன்பொருள் அதிகமா இருக்கு, திருடன்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, திருடனும் திருடனும் சொல்லி நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்குங்க சொல்லி தன்னுடைய மனைவிக்கு சொல்லிட்டு மீண்டும் சொன்னார், நீங்க எப்போது செய்வீங்களே பழக்க பழக்கம் போல ஒரு எளியவருக்கு சாப்பாடு அதை கொடுக்க மறந்துடாதீங்க, அதையும் நீங்கள் கொடுத்து வீட்டில நீங்கள் ஞாபகமாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த வியாபாரி வியாபாரத்துக்கு போயிட்டார். அந்த அம்மாள் அது போன்ற சமையல் எல்லாம் தயார் செய்து யாராகிலும் எளியவர்கள் மிஸ்கின் முசாபர்கள் வருகிறார்களா என்று வழியில வாசல்ல வந்து நின்று எதிர்பார்த்து நிற்கின்றதோர் நேரம் அதில் எங்கள் முஹையத்தீன் அப்துல் காதிரும் வருகின்ற காட்சி அதை கண்ணாலே கண்டிடுவார். இந்த அம்மா எப்போதும் பழக்கம் போல யாராவது வர்றாங்கன்னு சொல்லி வாசல்ல வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹவுதுனா முஹியுதீனும் அந்த வழியா வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது பக்கத்து வீட்டுல எப்ப இந்த மனுஷன் வியாபாரத்துக்கு போவான், திருடனும் திருடனும் பார்த்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த திருடன் இன்னைக்குதான் நம்மளுக்கு வசமா கிடைத்தது என்று சொல்லி தன்னுடைய மனைவி கூப்பிட்டு சொன்னா, பிவி இம்பிட்டு நாளா எதிர்பார்த்ததுக்கு நமக்கு இன்னைக்குதான் வசமா கிடைச்சிருக்கு, இன்னைக்கு போய் நான் திருடக்கூடிய அந்த வீட்டுல நம்மளுடைய மனம் போல திருட கிடைத்து விட்டா முதலாவது முத்து மாலை உனக்கு தான், யாருக்குதான் பொண்டாட்டிக்கு முதலாவது முத்து மாலை உனக்கு தான் என்று சொல்லிவிட்டு அந்த திருட கொல்ல வீட்டு பக்கமா சுத்தி வந்து யாருக்கும் தெரியாதபடி வீட்டுக்குள்ள வந்து நுழைந்து ஒரு அறையில போய் ஒழித்துக் கொண்டார். ஆகவே இந்த பெண்மணி வெளியிலே வாசல்ல வந்து பார்த்து கொண்டிருக்கும் போது ஹவுதுனா முஹியுதீன் அந்த வழியா வர்றாங்க. உடனே அந்த அம்மா ஓடி வந்து பாவத்தி பணிந்து மகானே இன்னைக்கு நீங்க என்னுடைய வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டு போன சொன்னாங்க. ஹவுதுனா முஹியுதீன் மறக்கற உடனே அந்த அம்மாவுடைய வீட்டுக்கு சென்றாங்க. விரிப்பெல்லாம் எடுத்து விரித்து சாப்பாட்டை வாங்க வைத்தாங்க. ஹவுதுனா முஹியுதீன் பசியாறு முடிச்சார்கள். முடித்து அவர்கள் பயணப்படக்கூடிய நேரத்தில் அந்த பெண்மணி சொல்லுகின்றது, என்னுடைய வீட்டுல கணவர் வியாபாரத்துக்காக வேண்டி வெளிநாடு போயிருக்காங்க, ஆனா என்னுடைய வீட்டில் பொருள் அதிகமா இருக்கு, பக்கத்துல திருடர்களுடைய பயம் அதிகமா இருக்கு, ஆகினால் இன்று இரவு நீங்கள் சற்று தங்கி போக வேண்டும் என்று அந்த பெண்மணி சொன்னார்கள். அதற்கு ஹவுதுனா முஹியுதீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்களும் தானே இணங்கி அங்கு அவங்களுடைய வீட்டில் தானே தொழுது, அவங்களும் தான் அவங்களுடைய வீட்டில தங்கி இருக்கின்ற தருணம் அதில் சங்கை போரிந்தியதோர் ஹவுதுனாலும் அவர்கள் தொழிலிடும் சலவீத்தி அவர்கள் வீழ்தையெல்லாம் இறக்கி வைத்தான். தொழக்கூடிய முசல்லா விரிச்சி 12 விருதியும் தான் இறக்கி வச்சு அவங்களுடைய வணக்க வழிபாடுகளில் முடித்து அசந்து தூங்குகின்றார்கள். அதுபோல அந்த பெண்மணியும் அவங்களுடைய வீட்டுல வைக்க வேண்டிய பொன்புள் இருக்க வேண்டிய இடங்களை எல்லாம் கெட்டியாகத்தானே பூட்டி அந்த அம்மாள் உண்டு நின்று பசியாறி அவங்க படுக்க வேண்டிய இடத்துல போய் கெட்டியாக பூட்டி படுத்துக் கொண்டார்கள். திருடர்கானே கள்ளன் நடிச்சாம நேரத்தில் எடுத்தான் எழுந்திருத்த அந்த முதலாளியுடைய வீட்டை தானே சுத்தி வந்து பார்க்கின்றான். பொன்பொருள் வைக்கப்பட்ட இடங்கள்லாம் அதாவது ரெட்ட பூட்டு போட்டு பூட்டி இருக்கிறது பார்த்தான். ஆஹா மோசம் போச்சு, நம்ம எண்ணி வந்தது வேற இங்க நடந்தது வேற யாருக்கு என்று அவனுடைய மனதிலே மிக்க வருத்தம் கொண்டவர்களாக வருத்தம் கொண்டவனாக எந்த பொன்பொருள் நமக்கு கிடைக்காது போய்விட்டதே ஒரு பழமொழி சொல்லுவாங்களோ கை கட்டினது வாய் கட்டினு சொல்லி. அதுபோல இவ்வளவு நாள் நாம காத்திருந்தோம் பார்த்திருந்தோம் இன்னைக்கு நம்ம வசமா கிடைக்கும் இன்னைக்கும் கெட்டாம போச்சு. வருத்தத்தோடு விட்டு விட்டு வெளியே போவோம் என்பதாக வரக்கூடிய நேரத்தில் அப்துல் காதர் ஜீலானி அவங்களுடைய பிஸ்தர்ல அவங்களுடைய படுக்கையின் பக்கமாக அவங்க வைத்திருக்க வேண்டிய பொண்ணு கூசாவாக என்பதாக இறங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி இறங்கிக் கொண்டிருக்கும் போது ஹவுதுனா முஹியுதீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவருடைய பக்கமாக வந்த திருடன் பார்த்தான், இன்னைக்கு வேற ஒண்ணும் கிடைக்கலையே,
என்று யோசித்து யோசனை பண்ணி இன்னைக்கு கிடைச்சது இதுதான். வந்தக வந்தக அதாவது விசுனங்கை வெறுக்கியுமாயா நம்ம போகணும் என்று சொல்லி உடனே அந்த அந்த திருநாகக்கூடிய அப்துல் காதர் ஜீலானி ஆண்டு கூடிய கூசாவை எட்டியாக எடுக்கும் போது கரம் நீண்டி அவனுடைய கன்னத்தில் அடித்துவிட்டு அடித்த உடனே அந்த இரவு நேரத்தில் அங்கு எப்பேற்பட்டு ஒரு மகிமை ஏற்படுகின்றது. ஆனால் கௌதுனா முஹையத்தீனுடைய கரத்தினால் அந்த திருடன் அடிபட்டதற்கு திருடன் ஒலித்தனும் பெற்றானே என்று சிறந்த வாக்குமே அங்கே வந்திருமா. திருடன் ஒலித்தனம் பெற்று விட்டார். மௌதுனா முஹியத்தின் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்களுடைய ஒரு மகிமை. ஆகையினால் திருட வந்தவன் ஒலித்தனம் பெற்று அவுலியாவாக திரும்பி சென்றார். இது யாருடைய ஒரு கராமாத்து? மௌதுனா முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவருடைய கராமாத்து. ஆகவே வந்த திருடன் வீட்டுக்கு சென்றார். மனைவி அழைத்து நடந்த செய்தி எல்லாம் சொன்ன அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டார். அல்லாவுடைய ஒரு பேரருளை கொண்டு ஆண்டவன் உங்களுக்கு கிடைக்க முடியாத ஒரு பெரும் பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சு விட்டது. ஆனா நீங்களோ இந்த துனியாவுடைய அற்பாசிக்காக வேண்டி துனியாவுடைய பொருளை கொள்ளடிக்க போனீங்க. ஆனா இப்ப நீங்க கொள்ளையடிச்சிட்டு வந்தது அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய பேரின்பத்தை, பெற முடியாத ஒரு பெரும் செல்வத்தை நீங்க இன்னைக்கு கொள்ளையடிச்சிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க. ஆகவே ஆண்டிற்காலி நேரத்தில் தானே எழுந்திருத்த அந்த வீட்டை விட்டு பள்ளி வாசலுக்கு வந்து அவர்கள் சிறப்பான முறையிலே மற்றுள்ள மாணவர்களுக்கெல்லாம் மார்க்கத்தை ஓதி கொடுத்து கற்றுக் கொடுத்து அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்கள் பகுதாது பள்ளியில இருக்கும் போது எங்க பாவா முஹையத்தின் அப்துல் காதர் இந்த விதமாக ஓதுனா முஹியத்தீன் பகுதாது நாட்டிலே மதரசாவில் இருந்து மற்றுள்ளவர்களுக்கு மார்க்கத்தையும் மற்றுள்ளவர்களுக்கு மார்க்கத்தினுடைய வல்முகளையும் சொல்லிக் கொடுத்து ஓதி கொடுத்து படித்து கொடுத்து வர வேண்டிய நாளையில் ஒரு நாள் இருந்து அதே பகுதாது நாட்டை சார்ந்த 40 வியாபாரிமார்கள் ரத்த கோரங்களோடு ரத்த காயங்களோடு ரத்தங்கள் சொட்ட சொட்ட ஓதுனா முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டு குடி முன்பதாக வந்து அவங்களை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது சொல்லுகின்றார்கள், யா முஹையத்தீனே எங்களுடைய கோலத்தை பாருங்கள், எங்களுடைய நிலையை பாருங்கள். அதாவது எங்களை இந்த முறையிலே அடித்து துன்புறுத்தி ரத்த காயங்களோடு நாங்கள் கொண்டு சென்ற பொன் பொருள் அனைத்தையும் அபகரித்துக் கொண்டு எங்களுக்கு கொடுத்த கொடுமையை பார்த்தீர்களா என்று அந்த அந்த வியாபாரிகள் எல்லாம் கண்ணீர் விட்டு அழுகின்றார். இதை கண்ட ஓதுனா முஹியத்தீன் அப்படியே அவங்களுடைய கல்பெல்லாம் ரொம்ப உருக்கமாகி ரொம்ப இரக்கத்தோடு கேட்கின்றார், யார் இப்பேற்குற்ற ஒரு கொடுமையை செய்தார்கள், யார் இப்பேற்குற்ற ஒரு பெரிய மாபாதகத்தை செய்தார்கள் சொல்லுங்கள் என்று கேட்கும் பொழுது ஓதுனா முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்களுக்கு பெயர் சொன்னார்கள், யா முஹியத்தீனே ஜி, அதாவது நசராபதி என்று சொல்லக்கூடிய ஊர்ல நாங்க வியாபாரத்துக்கு போயிருந்தோம். அங்க யகூதிகள் நசாராக்களாக இருந்து வாழ்ந்து வருகின்றார். அப்படி நசாராக்களாக இருந்து வாழ்ந்து வரக்கூடிய அந்த யூதிகள் நசாராக்களாக எங்களுடைய பொன்பொருளை எல்லாம் அபகரித்து எங்களுடைய பொன்பொருள்களை எல்லாம் கொள்ளையடித்து எங்களை அடித்து துன்புறுத்தி அனுப்பி வைத்து விட்டார்கள். இதற்கு தகுந்த பரிகாரத்தை நீங்கள் தான் தேடித்தர வேண்டும், எங்களுடைய பொன்பொருளையும் மீட்டித்தர வேண்டும் என்று வள்ளல் மோஹையத்தீன் முன்னே நின்று வந்த துயாபாரிமார் சொல்லிடுவார்.